பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம்தம் கருமமே கட்டளை கல். பெருமைக்கும் சிறுமைக்கும் உரைகளாக இருப்பது வேற எதுவும் கிடையாது, நம்மளோட செயல்கள் தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அது வேற வாய், இது நரவாய் அப்படிங்கிற டைலாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஆட்களுக்கு இது பொதுவாக நம்ம பயன்படுத்துவோம். எதுவாக இருந்தாலும் அரசியலில் சற்றே ஒரு சட்டையரோட பார்த்தாதான் அந்த விஷயங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட இயல்பா போய் சேரும். அதற்காக தான் பல விஷயங்கள் நாம அப்படி சொல்றோம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க, திரு தொழில் திருமாவளவன் அவர்கள் இந்த ராஜபக்சே குடும்பம் ஸ்ரீலங்காவை என்ன நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு, இலங்கை மக்கள் ராஜபக்சே குடும்பத்தை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இங்கே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவதுங்க, குடும்ப அரசியல் மோசமானது, அது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் எதுக்கும் நல்லதில்லை லாங் ரன்ல அப்படிங்கிற விஷயம் அங்கே ராஜபக்சேயோட வீடு எரியும் போது நமக்கு பார்த்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது இப்படியே விட்டா சரியாவாதே, வேற மாதிரி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க ராஜபக்சேவும் மோடி அரசும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட ஆரம்பிச்சாங்க. அதுல திருமாவளவனும் என்ன சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜபக்சே பண்ற மாதிரி தான் மோடி பண்ணிட்டு இருக்காரு, இந்தியாவும் இப்ப இலங்கை மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தை எல்லாரும் இப்ப கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மாதிரி ஒன்னு கிளப்பி விட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, நெல்லு நெல் நெல் நீங்க அங்க போனவரு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டாங்க, ராஜபக்சேவை கனிமொழி அவர்கள், திருமாவளவர்கள், திமுக மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் மீட் பண்ணாங்க பாத்தீங்களா, டி ஆர் பாலு அவர்கள், இதெல்லாம் அந்த போட்டோவும் வீடியோவும் வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, தெரிஞ்சு போச்சா அப்படின்ட்டு இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் உங்களுக்கு விஷயம் தெரியாது சார், நீங்கள் வந்து அந்த ஆமக்கறி கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யாருமே இங்கேருந்து பார்க்கல, யாருக்கிட்டையும் எந்த ஆவணமும் இல்லை அப்படிங்கிறனா சீமான் அவர்கள் என்ன பண்ணார், நான் வந்து இட்லி சாப்பிட்டேன், இட்லிக்குள்ளே ஆமக்கறி இருந்துச்சு, அதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அண்ணன் எப்படி சொன்னார்னா பிகே பாட்டி செவனில் சுடுறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அப்போ இந்தியாவிலே முத தடவை பிகே பாட்டி செவன் நான் தான் சுட்டேனா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்தாரு பார்த்தீங்களா. அதே ரூட்டை ஃபாலோவிங் பண்ணுறாரு நம்ம திருமாவளவன் அவர்கள். உங்களுக்கு தெரியாது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் அங்கே போகும்போது அவருக்கு கை கொடுக்க அவராக வந்தார், நானும் கையை கொடுத்தேன், அப்போ அவர் ஜோக் சொன்னார். இந்த ஜோக்கை தான் நீங்கள் கேட்கணும். இந்த ஜோக் என்னவா, இதே திருமாவளவன் அவர்கள் பிரபாகரன் கூட இருந்திருந்தா அவர் மேலே போய் சேர்ந்திருப்பார் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் கை கொட்டி சிரிக்க ஆரம்பித்தாங்களாம். இது ஜோக்கா இல்லை உண்மையிலே சொல்லுங்க, இது ஜோக்கா? உண்மையிலே உங்களுக்கு தமிழ் உணர்வு மனசில் இருந்துச்சுன்னா இது சொன்னதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பலாரம் அப்பியிருக்கணும், கையை உடியா இது மாதிரி பேசாதையாண்ட்ட அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்கணுமா இல்லையா? அது விட்டுட்டு பிரபாகரன் கூட நீங்களும் மேலே சேர்ந்து போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னது அது ஒரு ஜோக்கு, அதுக்கு எல்லாரும் சிரித்தாங்க, அதுக்கு இவரும் சிரிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னா இதை என்னத்துன்னு போய் சொல்கிறது, இது இவர் சொல்கிறது உண்மையினே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ என்ன உணர்வு இவருக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். ஆனால் பாருங்கள் நம்ம பிள்ளைங்கெல்லாம் எப்படி பிள்ளைங்கன்னா ரொம்ப சர்ப்பான பிள்ளைங்க, உண்மையிலேயே அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோவை சட்டன்னு எடுத்து போட்டாங்க, படுன்னு பார்த்துருந்துங்க. நீ மட்டும் போய் எப்படி ராஜபக்சேட்ட கை கொடுத்த, கை வெறுமனை கை கொடுத்த, அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான், நான் கொடுக்கல, அதுதான் உண்மை கூட. நாங்கள் வரிசையாக நின்றுட்டு இருக்கும்போது டிஆர் பாலுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு டிஆர் பாலு முகத்தை நேராக பார்த்து, உங்களுக்கு தெரியுமா திருமாவளவன் யார் என்று, அவர் வந்து பிரபாகரனுக்கு ரொம்ப வேண்டியவர், யுத்தம் நடக்கும்போது காட்டில் இவர் இருந்திருந்தார்னா இவர் மேலே போயிருப்பார் அவரோட சேர்ந்து அப்படின்னு நக்கல் அடிக்கிற போது எல்லோரும் கொல்லென்று சிரிக்க, அந்த சூழலை சமாளிப்பதற்கு நானும் சிரித்து மதிப்பு விட்டு வெளியே வந்தேன், அவ்வளவுதான். அது அந்த அவைக்குரிய ஒரு எதிர்வினை. காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் பிரபாகரன் போயிட்டு விருந்து சாப்பிட்டு வந்தாரு, பார்சல் வாங்கிட்டு வந்தாரு, அவங்களுக்கு பங்கு கொடுக்கலங்கிற கோபம். அப்போ இவர் தான் பின்னாடி போய் கை கொடுக்க போயிருக்காரு. எப்படி இங்கே வந்து சனாதன எதிரிகளை எல்லாம் வேறறுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லிக்கு போனேன்னா, சார் 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 நானும் கூட நைஸு சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமித்ஷா அவர்கள்ட்ட போய் வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார் அப்படின்னு போகிறாரோ அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணியிருக்காரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏன் எப்படி ஏமாத்துறீங்க, ஒரு வாயில் பேச வேண்டியது மறு வாயில் உதார் விட வேண்டியதா அப்படிங்கிற கேள்வியை இப்போ நிறைய பேர் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்த ஒரு விஷயம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப அரசியலோட தாக்கம் என்ன, இது என்ன பண்ணும் ஒரு ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்க்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து மடை மாற்றுறதுக்கு அவர் பாருங்கள், அங்கேயும் வந்துட்டு இந்த கிறிஸ்டியன்ஸை வந்து தாக்கினாங்க, இங்கேயும் வந்து கிறிஸ்டியன்ஸை தாக்குறாங்க, அந்த காமனாலிட்டியை பாருங்கள், இந்த காமனாலிட்டியை பார்க்காதீங்க, குடும்ப அரசியல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார், சைக்கிளில் போகிறதெல்லாம் ஒன்றும்
பிரச்சனை இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் திரு தொழில் திருமாவளவன் அவர்களோட அந்த ஒரு விஷயம். இப்போ பாருங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு திரு திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இலங்கைக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு 10 லட்சம் ரூபா, எப்படி 10 லட்சம் ரூபா விசிகே சார்பில் இலங்கைக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணிட்டு வரார். வெளியே வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் எப்பவுமே போல வேடிக்கையாக தான் இருக்குது, எந்த ஒரு புரிதலும் இல்லை. எல்லாமே வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை ஆதரிக்கிறதுக்கு நாம் பேசுகிறோம், இதை தாண்டி நம்ம உண்மையை மட்டும் பேசிடவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதிமுகவை காலி செய்வது தான் பாஜகவின் வேலை. அதிமுகவை காலி செய்து விட்டுட்டு பிரதான எதிர்க்கட்சியாக பாஜக உட்கார முயல்வது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றார். சரி, இதில் என்ன பெரிய கண்டுபிடிப்பு இருக்கு? அதாவதுங்க, திமுக அதிமுக பாஜக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக அதிமுகவை மட்டும் இல்லை, திமுகவையும் காலி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் களத்தில் தான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இதில் என்னென்னா, திமுக அதிமுக ரெண்டு பேரையும் காலி பண்ணணும் அப்படின்னு பாஜக நினச்சா கூட, அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சியை காலி பண்ணுறதுக்கு பாஜக முயலுது அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டா. இப்போ என்ன ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து திட்டுறது ஒன்று, கட்சிக்குள்ளே ஏதாவது ஒரு பிளவை ஏற்படுத்தணும், இவருக்கும் அவருக்கும் ஆகலை, அவருக்கும் இவருக்கும் ஆகலை அப்படின்னு ஏதாவது ஒரு கிளப்பி விட்டோன்னு வைங்க, அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி பேசுகிறதுக்கே அந்த கட்சி ஆதரவாளர்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே, அப்போ உண்மையை பார்க்க மாட்டாங்களே. அதுக்கு தான் இந்த வேலை. அதுக்கு பாஜக ஆதரவாளர்களும் அதிமுக ஆதரவாளர்களும் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியும் தம்பி பதினியா, அது வேற எங்கேயாவது போய் வித்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்துக்கு வேண்டி ஹிந்து மக்களை வந்து சமூக ரீதியாக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாஜகன்னு. எங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு நியாயம் வேணாமா? அதாவது இந்துக்களை ஒன்று சேர்க்குது பாஜக அப்படின்னு சொன்னால் அதில் அது நியாயம் இருக்குது. ஏன்னா இந்துக்களின் ஓட்டு தான் பாஜகவுக்கு வேணும் அப்படிங்கிறதான உங்களோட குற்றச்சாட்டு. அப்போ பிரிச்சா எப்படி ஓட்டு வந்து கேட்கும்? அதனால் இவங்க எல்லாரையுமே ஒன்று பல திருட்டுறதுக்கு உண்டான வேலையை தான் பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி, நீ ஒரு ஹிந்து உணர்வாளரா, ஹிந்து இங்கே தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கா, பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிங்க, நாங்கள் வந்து இதை நடக்காமல் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தா அந்த முயற்சியை நீங்கள் தாக்கலாம் அப்படிங்கிற முயற்சி எடுக்குது. ஆனால் ஹிந்துக்களை பிளவுபடுத்து அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. மதவாதத்தை எங்கே கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான், சிஎம் வந்துட்டு இந்த மதவாத சக்தி, பாஜக போன்ற மதவாத சக்தி உள்ள வராம இருக்கிறதுக்கு சிஎம் எல்லா விஷயத்திலையும் முட்டுக்கட்ட போட ட்ரை பண்றாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இது உண்மைதான். சிஎம் வந்துட்டு மதவாத சக்திக்கு முட்டுக்கட்ட போட ட்ரை பண்றாரோ இல்லையோ, பாஜக அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த சக்தி இங்கே வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பயங்கரமான எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த எஃபர்ட்டின் பெஸ்ட்டு வெளிப்பாடு தான் இந்த பட்டின பிரவேசத்துக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொள்கைப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை பேன் பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டாங்க. இங்கே ஹிந்துக்கள்லாம் ஒன்று திரள்றாங்க, அவங்க பாஜக பின்னாடி போயிடுவாங்க, அதிமுக பாஜக இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமதியை கொடுத்துட்டாங்க. ஸோ மதவாதத்தை இருக்கிறாங்களோ இல்லையோ, பாஜகவை கண்டிப்பாக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தில். பாஜகவினர் சங் பரிவார் கும்பல் மதவாத அரசியலை கையில் எடுத்து இங்கே தொடர்ந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள், அதன் மூலம் இங்கே காலூன்ற துடிக்கிறார்கள். பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்களின் இந்த சதி திட்டத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசின் நிலைப்பாடாக இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன், நம்புகிறேன். பாஜகவினர் அரசியல் செய்வதற்கு இடமளிக்காத வகையில் அவர்கள் தொடர்ந்து இங்கே குளிர்காய அனுமதிக்காமல் ஒரு மத அடிப்படையிலான பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு தராமல் அவர்களுக்கு முட்டுக்கட்டை போடுகிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் முதல்வர் என்றுதான் நான் நம்புகிறேன். அடுத்தது இந்த அசைன்மெண்ட்டு, திரு திருமாவளவன் அவர்களோட அசைன்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக அதிமுகவை தாக்குறது ஒன்று, முக்கியமாக பாஜக. அதுக்கப்புறம் டைரெக்டாக எங்கே போயிடுவாங்கன்னா கவர்னர், ஏன்னா கவர்னர் தானே திருப்பி எதுவும் சொல்ல மாட்டார். இப்போ கவர்னரை தாக்குறதுக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஒரு அரசியல்வாதி போல பேசுகிறார். அவர் வந்துட்டு எப்படி வந்து ஒரு பிஎஃப்ஐ போன்ற ஒரு ஆர்கனைசேஷனை தப்பு சொல்லலாம்னு, பிஎஃப்ஐயை பேன் பண்ணோன்னு இந்தியா ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க, கவர்னர் மட்டும் பேசலை. அவர் ஒரு இன்டெலிஜென்ஸ்லேருந்து வந்ததுனால பல விஷயங்கள் தெரியும். அவர் சொல்கிறாரு, இஸ்லாமிய மக்களுக்கு வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் பிஎஃப்ஐ, அதை பேன் பண்ணோன்னு இவர் சொல்கிறாரு. இது ரொம்பவே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கண்டிச்சுட்டு போங்க, யார் கண்டுக்கிட்டா? நீங்கள் கண்டிக்கிறது உங்கள் கட்சிக்காரங்களே கண்டுக்கிறது இல்லை, அப்புறம் தானே வெளியே இருக்கவங்க கண்டுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட நிதர்சனமான உண்மை. அப்புறம் பாருங்கள்,
இப்போ நம்ம திருமாவளவன் அவர்கள் முக்கியமாக பட்டியலினத்து மக்களுக்கு வேண்டி குரல் கொடுக்கும் ஒரு போராளி. தமிழ்நாட்டின் அம்பேத்கர், அதுக்கு ஒரு போட்டி இருக்குது. சிஎம் அம்பேத்கரா இல்லை இவர் அம்பேத்கரான்னு தெரியல. அம்பேத்கரே அம்பேத்கர் விருது அம்பேத்கருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ யார் இப்போ தமிழ்நாட்டின் அம்பேத்கர்னு நமக்கு தெரியல. பட் அந்த பட்டியலினத்து மக்களுக்கு வேண்டி நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய இவர் என்ன சொல்கிறாருன்னா, வீரமணி மேலே தேசிய எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டிருக்காங்க, அது ரொம்பவே தவறானது அப்படிங்கிறார். எதுக்கு போட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, வீரமணி அப்படிங்கிற நபர் இவிகேஎஸ் ஒரு ஜாதி வன்மம் கொண்ட ஸ்டேட்மெண்ட் பேசுகிறார். காசு பணம் வந்தால் நீ உயர்ந்த ஜாதி ஆகிடுவியா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது உட்கார்ந்துக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு இருந்த ஒரு நபர் வீரமணி அவர்கள். எப்படி ஒரு நபரின் ஜாதி அடையாளத்தை வைத்து நீ வாழ்க்கையில் மேல் ஜாதி ஆக முடியாதரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை அந்த பெரியார் திடலில் உட்காந்துட்டு கைத்தட்டிக்கிட்டு இருந்த நபர் மேலே நேஷனல் எஸ்சிஎஸ்டி கமிஷன் இந்த கேஸை போட சொல்லிச்சுன்னா அது என்ன தப்பு? அப்போ என்ன தப்பு அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. அந்த மாதிரி நபருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு திரு தொழில் திருமாவளவன் அவர்கள். இதனால தான் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, உண்மையிலேயே பட்டியலினத்த மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தில் கட்சிக்கு அப்பாற்பட்டு அதை கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் பாரஞ்சித் அவர்கள் கேள்வி கேட்டாரா இல்லையா? பாரஞ்சித் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருமே சனாதனத்தை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் இவிகேஎஸ் பண்ண தப்பு, பெரியார் திட்டம் நடந்த தப்பு, வீரமணி அவர்கள் கைத்தட்டினது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் ஒரு சினிமாக்காரருக்கு இருக்குது, ஒரு அரசியல்வாதிக்கு இல்லையே. அது சரி, அரசியல் நடத்தி ஆகணும்ல, என்ன தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோன்னு வன்னி அரசு வெளியே வீர ஆவேசம் பேசுனா கூட நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூட்சமம். அடுத்தது அம்பேத்கரை பற்றி பேசும்போது, அம்பேத்கர் அண்ட் இளையராஜா இந்த கான்ட்ரவர்சி நடந்து பார்த்தீங்களா, மோடியை கம்பேர் பண்ணாங்களே, இளையராஜா நல்லவர், அவர் உள்நோக்கத்திலலாம் பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் சங்கு பரிவார் இருக்கிற பார்த்தீங்களா அவரை வந்துட்டு ஒரு துருப்பு சீட்டாக யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். ஏங்க, இளையராஜா ஒரு இசை ஞானி, அவருக்குன்னு தனிப்பட்ட கருத்து இருக்கும். அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்லி உங்களோட கருத்துக்கு முரண்பாடாக இருந்தால் அவர் ஒரு காகிதம் ஒரு துருப்பு சீட்டு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ உங்களுக்கு அகேன்ஸ்டாக யாராவது பேசுனா அவங்க ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, உங்களுக்கு ஆதரவாக பேசுனா அவங்க வந்துட்டு பகுத்தறிவாளர், அவங்க வந்து தூக்கி வச்சு நீங்கள் கொண்டாடுவீங்க, இதுதான் உங்களோட சித்தாந்தமா அப்படிங்கிறதான் பொதுமக்களோட இப்போ கேள்வியாக இருக்குது. முன்னுக்கு பின்முறைனா பேசுறது வேற வாய் நார வாயில் கேஎஸ் அழகிரி அவர்கள், கேஎஸ் அழகிரி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இந்த உட்கட்சி தேர்தல் அவங்க இதில் இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸிக்கு வேண்டிய உட்கட்சி தேர்தல் ஒன்று நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 10ஆம் தேதி நடக்குது. 15 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ கேஎஸ் அழகிரி அவர்கள் இதெல்லாம் பேசிட்டு வெளியே வந்து இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் 10 வருஷத்தில் காங்கிரஸும் திமுகவும் காணாமல் போயிடும்னு சொன்னாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைங்க, கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இன்வால்வ் ஆகக்கூடிய கான்விக்ஸை விடக்கூடாதுன்னு சொல்கிறார். சிதம்பரம் அவர்களோட நிலைமை என்ன? இங்கேருந்து வெஸ்ட் பெங்கால் போகிறாரு, கொல்கட்டா போய் கோர்ட்டில் அப்பியர் ஆக போகும்போது கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்களே அவரை வந்துட்டு மூட்டுக்கட்டை போட்டு அவரை வந்துட்டு ஸ்லோகன் எழுப்பி அவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க. அந்த நிலமையில தான் காங்கிரஸோட மூத்த தலைவர், முன்னாள் ஹோம் மினிஸ்டர், முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு இருக்கக்கூடிய நிலமை. இப்போ காங்கிரஸ் 10 வருஷத்தில் எப்படி இருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அது பேச்சு கிடையாது, அது சாபம். அண்ணாமலை அவர்கள் சாபம் விடுறாரு. ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இதுதான் பேச்சுன்னு அவரே வந்து அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறது சாபம் அப்படின்னு சொல்கிறார். அது பேசுறது இல்லைம்மா, சாபம் விடுறது. நீங்க இப்ப நான் சொல்றது வந்து பேசுறது, அவர் சொல்றது சாபம் விடுவது. சாபம் விடுறதுக்கெல்லாம் விளக்கம் கட்டிங்கன்னா நாங்க எங்க போய் சொல்றது? நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த தேர்தலிலாவது அண்ணாமலை அவர்கள் நின்று வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், வாழ்த்து. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவதுங்க, கேவி தாமஸ் அப்படின்னு ஒரு லீடர் இருக்கார், மூத்த காங்கிரஸ்காரர் கேரளாவில். அதே கேரளாவில் திருக்காக்கரா அப்படிங்கிற கான்ஸ்டிடுவன்சியில் இன்னொரு தாமஸ் அவர் இறந்து போயிடுறார். அவர் வந்து காங்கிரஸ்காரர். அப்போ அவங்களோட ஒய்ஃப் உமாவை அந்த இடைத்தேர்தலில் நிறுத்தலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறார். அப்போ இந்த கேவி தாமஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவங்களை நிறுத்தினீங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்து நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி? கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்து காங்கிரஸ் நிறுத்துகிற வேட்பாளரை காங்கிரஸ் மூத்த தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கார். அப்போ காங்கிரஸ் எப்படி இந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய தலைவர்களே, G23 அப்படிங்கிற தலைவர்களே எல்லாரும் என்ன சொல்லிவிட்டாங்க அப்படின்னா, 23 முக்கிய தலைவர்கள்,
அதாவது காங்கிரஸ் வச்சு ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, தலைமையை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ மாநிலங்களில் கிட்டத்தட்ட 20-25 ஸ்டேட்டில் வந்துட்டு ஆண்டுக்கிட்டு இருந்த காங்கிரஸ் இப்போ கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாக 2-3 மாநிலத்தில் தான் பாக்கி இருக்குது. அப்போ 10 வருஷத்தில் அது அழியப்போகுது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் தப்பு அப்படிங்கிறதான் எங்களோட ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ இது சாபம் கிடையாது, இயல்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அரசியல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களுக்கும் இது தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. மேலே அந்த ஃபேமிலி இருக்கிற வரைக்கும் காங்கிரஸுக்கு எதுவும் விளங்காது. அடுத்தது பாருங்க, இவர் வந்துட்டு இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அடுத்த தலைவர் யாராக இருக்கலாம்னு கேட்கும்போது அது ஒரு பெண்மணியாக இருக்கலாம்ங்கிற ஹிண்டை கொடுக்குறாங்க. இங்கே தான் வந்துட்டு பொதுமக்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஜோதிமணி அவர்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஜோதிமணியை பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் நம்ம அவங்களுக்கு விமர்சனம் வச்சாலும் சில பாசிட்டிவ்ஸும் அந்த கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சிக்குள்ளேருந்து பார்க்கும்போது, கட்சி தலைமையாக பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்குது. என்ன தான் பாராளுமன்றத்தில் தூங்கினாலும் கலெக்டர் அலுவலகத்தில் போய் தூங்கினாலும் என்ன தான் வந்து ராமரை யாருனே தெரியாதுன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணியாக ஒன்றுமே இல்லாமல் வந்து போராடி இந்த பொசிஷனுக்கு வாங்கியிருக்காங்க. அது எப்படி வாங்கினாங்க, ஏது வாங்கினாங்கலாம் வேற கதை, ஆனால் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தைரியமாக வெளியே பேசக்கூடிய ஆள். அதே போல் செந்தில் பாலாஜி போன்ற ஒரு பவர்ஃபுல் அமைச்சர் கூட ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் கொண்டவங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இங்கே காங்கிரஸில் தலைமையே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ராகுல் காந்தியோட கனெக்ட் வச்சு சென்ட்ரலில் போய் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஃபீமேல் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆன்டி பிஜேபி பாலிட்டிஷியன்ஸ், அவங்க கூடையெல்லாம் ஓரளவுக்கு நட்புறவு வச்சிருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேடம் ஜோதிமணி அவர்கள் தான். ஸோ அவங்களுக்கு இது போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் அரசியல் வட்டாரங்கள் பேசிக்குது. அப்படியே அங்கிருந்து துரைமுருகன் அவர்கள் இந்த 1 இயர் நிறைவு நடக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த சாதனைகள் எல்லாம் பேசும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் அவரே சிந்திச்சு யார் பேச்சும் கேட்காம தனியாக சிந்திச்சு செயல்படக்கூடிய திறன் பெற்ற ஒரு நபர். அதாவதுங்க இந்த ஏரி குளம்லாம் தண்ணி வந்துட்டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் வாங்கிக்கும், அதுக்கப்புறம் தண்ணி வந்துச்சுன்னா அது திருப்பி அடிச்சிடும், ஆனால் கடல் தான் தண்ணியை வாங்கிக்கிட்டே இருக்கும். திரு ஸ்டாலின் அவர்கள் கடல் போலவர் ஒரு மனிதர், அந்த அளவுக்கு மேட்டரை வாங்கினே இருப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, எல்லாமே தனியாக உட்காந்து சிந்திக்கிறாரு, அவர் 4 பேர் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ உண்மை என்னன்னா, அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நல்லா செயல்படுறீங்கவா ஒரு வருஷம், என்ன எங்களை வந்து டிசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ் பண்ண மாட்டேங்கிறீங்க, நாங்கள் சொல்றது எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்போ நான் சூசகமாக சொல்றேன் அப்புறமா நான் ஓப்பனாக பேசிடுவேன் அப்படிங்கிறது தான் இதோட புரிதல் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனால் அந்த திமுக பக்கத்துலேருந்து வந்த சூர்யா அவர்கள், அவர் இப்போ மெல்ல மெல்ல மீடியாவில் கொஞ்சம் அப்படியே ப்ராப்ளம் ஆகிட்டே வராரு. ஆனால் இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த திருச்சி சிவா அவர்கள் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் பர்சனல் விஷயங்கள்லாம் பேச வேணாம் அப்படிங்கிற அறிகுறை போனதாகவும், அது அவர் ஓகே தலைவரே அப்படின்னு கேட்டுக்கிட்டதாகவும் சில செய்திகள்லாம் நமக்கு வந்து சேருது. எது எப்படி இருந்தாலும் இந்த சூர்யா அப்படிங்கிற நபர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்குமார் அவர்கள் 2 MLA நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி அவர் 2 MLA தூக்குனாங்க அப்படின்னா ஆட்சியே நாங்கள் காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு போல்டாக பேசியிருக்காரு திரு சூர்யா அவர்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு திமுக ரொம்ப சீரியஸாக எடுக்காது, மற்றவங்களும் பெருசாக ரொம்ப சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் பொதுஜன மக்களும் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் இது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். சரி, புதுசாக வந்திருக்காரு, ஆக்டிவாக இருக்காரு, நிறைய பேர் நம்ம கட்சியை நோக்கி வராங்க அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும், இது நல்லது தான். ஆனால் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கோனட்ரேஷன் இருக்கா, ஏதாவது இண்டிகேஷன் கிடச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக எதுவும் நடக்காது. செந்தில்குமார் அவர்கள் சொன்னதும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், திரு சூர்யா அவர்கள் சொன்னதும் பெருசாக சீரியஸாக இந்த கான்டெக்ஸ்ட்டில் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து தேசிய நிகழ்வுகளை பார்ப்போம். இப்போ இங்கே மம்தா பானர்ஜி அவர்களுக்கு புதுசாக ஒரு பண்ணு கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்னா ரஷீத் பானர்ஜி அப்படிங்கிற ஒரு கவிஞர், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30-க்கும் மேற்பட்ட கவிதைகளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய காவியங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் 2019 வெஸ்ட் பெங்கால் பங்களா அகாடமி வந்து இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்னத சங்க ஸ்மாரக் சம்மான் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்துருக்காங்க 2019. இப்போ வெஸ்ட் பெங்கால் எஜுகேஷன் மினிஸ்டர் பாசு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேடம் மம்தா பானர்ஜி வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கும் கவிதை ஞானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 900-க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்காங்க, ஆகையினால அவங்களுக்கும் இந்த விருது கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரத்னா ரஷீத் பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க ஒரு நல்ல தலைவர் தான், நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனால் கவிதைக்கும் இவங்களுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை, இந்த விருதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இந்த விருதையே திருப்பி கொடுத்துட்டாங்க. அவார்டு வாபசின்னு சொல்கிறாங்க, இதுதான் உண்மையான அவார்டு வாபசி, சும்மா பொலிட்டிக்கல் கேமுக்கு வேண்டி ஒருத்தங்களுக்கு அவார்டு கொடுத்தா அந்த மாதிரி அவார்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு இவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே டெல்லியில் பாருங்கள், இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்குது. ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராம்விலாஸ் பாஸ்வான் அவங்களோட வந்து பையன்லாம் தங்கிட்டு இருந்த அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடு எல்லாத்தையும் குண்டு கட்டாக காலி பண்ணாங்க. ஆட்கள்லாம் வச்சுட்டு அந்த மினிஸ்டருக்கு முன்னாள் மினிஸ்டர்ஸுக்கு கொடுத்த அந்த இடங்கள் எல்லாத்தையும் காலி பண்ண சொன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 BJP ஆட்களையும் சேர்த்து காலி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பாஜக அரசே சொல்லிடுச்சு.
நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன சலுகை இருக்கோ அந்த சலுகையை மட்டும் வாங்க, ஜாஸ்தி நீங்கள் இங்கே இருக்க முடியாது, இது வந்து மக்கள் வரி பணத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா சோனி, ஆனந்த் சர்மா இவங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு, காங்கிரஸை சார்ந்தவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டோம்னா கோர்ட் ஒரு 2 மாதம் டைம் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த மக்கள் வரி பணத்தில் என்ஜாய் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பறிக்கிறதுல தான் உண்மையான ஜனநாயகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கிடைச்சி சாமானிய மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி அவங்க நடந்துக்கணும். இது வந்து பாஜக ஓரளவுக்கு எடுத்து பண்ணுது. அதே நிறுத்தியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திரு இபிஎஸ் அவர்களோட பிறந்த நாள். 2017 21 வரைக்கும் 4 வருஷம், 4 நாள் தாக்கு பிடிப்பாரா, 40 நாளாக 4 மாதமானு சொன்னவங்க 4 வருஷம் தாக்கு பிடிச்ச ஒரு தலைவர். இன்னுமே அதிமுக வந்துட்டு என்ன தான் ஓபிஎஸ்க்கு ஒரு 3-4 எம்எல்ஏ சப்போர்ட் இருந்தாலும் மேக்ஸிமம் எம்எல்ஏஸோட சப்போர்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு நபர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இளைய பாரதம் சார்பாக அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி இன்றைக்கி தேசிய செவிலியர் தினம். நமக்கு வேண்டி இந்த கொரோனா காலத்தில் மட்டும்தான் அவங்கள பெருசாக பாராட்டணும், ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு நிறைய பேர் வந்து இதில் சேர்ந்து சேவை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இளைய பாரதம் சார்பாக சிரம் தாழ்த்தி வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இப்போ ரீசெண்டாக திரு வைகோ அவர்களை பார்த்து இவர் ஒன்று சொல்லியிருப்பார், யார் நம்மளோட ஆர்எஸ் பாரதி அவர்கள், நாங்கள் வைகோவையே தூக்கி எறிஞ்ச கட்சிப்பா அப்படின்னு. அப்போ அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை பண்ணா, ஏப்பா தம்பி உனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு நான் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதலே இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க பார்த்தியா, இதுதான்ப்பா இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார். ஸோ இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸு, இந்த வேறவாய் நாரவாயெல்லாம் சீக்கிரம் முடியணும் அப்படின்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய்ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.